ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மாரிம்மா சரவணன். இது நம்ம கதைக்கான நேரம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட நேம் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். கதையோட நேம் பாத்தீங்கன்னா, கற்றவனிடமே வித்தையை காட்டுகின்றான். சிவபெருமான் வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா? கஷ்டம்னு போய் நின்னா அவர்கிட்ட வந்து வரங்களை அள்ளி கொடுக்கிற ஒரு மகான் அப்படின்னு கூட சொல்றான். அப்படி இருக்கும்போது பஸ்மாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து ரொம்ப கடுமையான ஒரு தவம் புரியறாரு. அந்த தவத்துக்கு மெச்சி சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து, என்ன வரம் வேண்டு கேள், என்ன வரம் வேணும் கேள், உனக்கு நான் தரேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. இப்போ அந்த பஸ்மாசுரன் என்ன வேண்டிக்கிறான் அப்படின்னா, நான் யார் மேல கை வைக்கிறனோ தொடரனோ அவங்க வந்து எரிஞ்சு பஸ்மமா போகணும் அப்படின்ற வரத்தை வந்து பஸ்மாசுரன் கேக்குறாரு. சிவபெருமானும் என்ன பண்றாரு, சதாஸ்து, அதாவது அப்படியே வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இது என்னன்னா, கட்டவரிடமே வித்தையை காட்டணும்னு அந்த பஸ்மாசுரன் நினைக்கிறான். சிவபெருமானோட தலை மேல கை வைக்கணும் அப்படின்னு இவன் போறான். இப்ப சிவபெருமானுக்கு என்னடா இது, இது நமக்கே இது திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, விஷ்ணு பகவான் கிட்ட போறாரு. விஷ்ணு பகவான் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப விஷ்ணு பகவான் என்ன சொல்றாருன்னா, அவனை இங்க வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. பஸ்மாசுரன் வந்து அங்க போகும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, விஷ்ணு பகவான் வந்து மோகினி அவதாரத்தோட நின்றுட்டு இருக்காரு. நின்று அந்த பஸ்மாசுரன் வந்து அந்த அழகுல மயங்கி இவங்க ரெண்டு பேரும் வந்து டான்ஸ், அதாவது நடனம் ஆடுறாங்க. நடனம் ஆடும்போது ஒரு ஸ்டெப்ல தன்னுடைய கையே வந்து தலை மேல வைக்கிற மாதிரி மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணு பகவான் வந்து அப்படியே ஜாடியா சுத்துறாரு. அதுல வந்து பஸ்மாசுரன் அவனுடைய கையே வந்து அவனோட தலைக்கு போது அப்படியே இறங்கி பஸ்மமா போயிடறான். ஏன்னா யார் மேல அவன் கை வச்சாலுமே வந்து பஸ்மமா போகணும்னு தானே அது வரும். சோ அவன் வந்து பஸ்மமா போயிடுறான். சோ இந்த கதையோட நமக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்னா, பிரச்சனைன்றது என்னவோ நமக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க, கடவுளுக்குமே வரும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளுகின்றோம் அப்படின்றதான் இந்த கதையோடைய கருத்தா நான் பாக்குறேன். சோ நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு போய் ஒரு கல்லை ஒரு பிரச்சனையா பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை அந்த கல்லை வந்து பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா பெருசா தெரியும்வாங்க, அது தூரமா வச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், எல்லாமே கடந்து போகும் அப்படின்னு சொல்றது போல எல்லாத்தையும் கடந்து போகும், பார்த்துப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு போக வேண்டியதுதான். சரி ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட பார்க்கலாம். பாய்.